எஸ்சி ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் எஸ்ஏஎஸ் அகாடமிக்காக, நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராக்கத்தான் டே 73 இணைஞ்சிருக்கோம். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் யூனிட் 8 to 14, சரிங்களா? ஸோ குடிமையர் பகுதியிலிருந்து யூனிட் அழகு 8 to 14 வரை இருக்கிற கொஷின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸை தொகுத்து வழங்குவது உங்கள் எஸ்ஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டைரெக்டாக இன்னைக்கு கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், the list of eligible voters is called as, the list of eligible voters is called as dash. Option A, electoral roll. Option B, campaign roll. Option C, polling roll. Option D, nomination roll. தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வாக்காளர் பட்டியல், ஆப்ஷன் பி பரப்புரை பட்டியல், ஆப்ஷன் சி வாக்களிப்பு பட்டியல், ஆப்ஷன் டி நியமன பட்டியல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெடியூஸ்டு தி ஓட்டிங் ஏஜ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் 21 to 18? ஆப்ஷன் ஏ 61st, ஆப்ஷன் பி 42nd, ஆப்ஷன் சி 91st, 73rd. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 to 18 குறைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் எது? ஆப்ஷன் ஏ 61, ஆப்ஷன் பி 42, ஆப்ஷன் சி 91, ஆப்ஷன் டி 23. தேர்ட் ஒன், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் எ சிங்கிள் எலெக்ஷன் கமிஷன் இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 324, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 256, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 370, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 360. இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசமைப்பு சட்ட விதி எது? ஆப்ஷன் ஏ சரத்து 324, ஆப்ஷன் பி சரத்து 256, ஆப்ஷன் சி சரத்து 370, ஆப்ஷன் டி சரத்து 360. ஃபோர்த் ஒன், த 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1985 டீல்ஸ் வித் டேஷ். ஆப்ஷன் ஏ எலெக்ஷன் மெத்தட்ஸ், ஆப்ஷன் பி ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஆப்ஷன் சி எலக்ட்ரோல் ரிஃபார்ம்ஸ், ஆப்ஷன் டி எலெக்ஷன் கேம்பெயின். 52nd அரசமைப்பு சட்ட திருத்தம் 1955 டேஷ் பற்றியதாகும். ஆப்ஷன் ஏ தேர்தல் முறைகள், ஆப்ஷன் பி கட்சித்தாவல் தடை சட்டம், ஆப்ஷன் சி தேர்தல் சீர்திருத்தங்கள், ஆப்ஷன் டி தேர்தல் பரப்புரை. எலெக்ஷன் டியூ டு டெத் ஆர் ரெசிக்னேஷன் ஆஃப் எ மெம்பர் இஸ் டேஷ். ஆப்ஷன் ஏ பை எலெக்ஷன், ஆப்ஷன் பி ரீ எலெக்ஷன், ஆப்ஷன் சி நல் எலெக்ஷன், ஆப்ஷன் டி வார்ட் எலெக்ஷன். ஓர் உறுப்பினரின் மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இடைத்தேர்தல், ஆப்ஷன் பி மறு தேர்தல், ஆப்ஷன் சி தேர்தல் ரத்து, ஆப்ஷன் டி வார்டு தேர்தல். சிக்ஸ்த் க்வெஸ்சன், டேஷ் சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் உமன் இன் பஞ்சாயத் பாடிஸ். ஆப்ஷன் ஏ 1/3, ஆப்ஷன் பி 1/4, ஆப்ஷன் சி 2/3, ஆப்ஷன் டி 3/4. பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு டேஷ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ 3/1, ஆப்ஷன் பி 4/1, ஆப்ஷன் சி 3/2, ஆப்ஷன் டி 4/3. 7th, த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை தி டேஷ். ஆப்ஷன் ஏ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் பி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி Chief Secretary of India. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளரை டேஷ் நியமிக்கிறார். ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் சி இந்திய குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி தலைமைச் செயலாளர். 5th, the இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998 டீல்ஸ் வித் டேஷ். ஆப்ஷன் ஏ எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், ஆப்ஷன் பி ஆன்டி டிஃபெக்ஷன், ஆப்ஷன் சி FPTP சிஸ்டம், சீக்ரெட் பேலட். இந்திரஜித் குப்தா குழு 1998 டேஷ் தொடர்பானதாகும். ஆப்ஷன் ஏ தேர்தல் சீர்திருத்தங்கள், ஆப்ஷன் பி கட்சி தாவல், ஆப்ஷன் சி முதலில் நிலையை கடந்து செல்லுதல் முறை, ஆப்ஷன் டி ரகசிய வாக்கெடுப்பு. 9th, ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா டுக் பிளேஸ் இன் த இயர் டேஷ்.
ஆப்ஷன் ஏ 1952, ஆப்ஷன் பி 1951, ஆப்ஷன் சி 1950, ஆப்ஷன் டி 1947. இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல்கள் டேஸ் ஆண்டு நடைபெற்றது. ஆப்ஷன் ஏ 1952, ஆப்ஷன் பி 1951, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1950, ஆப்ஷன் டி 1947. டென்த் ஒன், ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வாஸ் பேக்ட் பை டேஸ் கமிட்டி. ஆப்ஷன் ஏ இந்திரஜித் குப்தா கமிட்டி, ஆப்ஷன் பி ஓரா கமிட்டி, ஆப்ஷன் சி தர்குண்டா கமிட்டி, ஆப்ஷன் டி டங்கா கமிட்டி. அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்களை டேஸ் குழு ஆதரித்தது. ஆப்ஷன் ஏ இந்திரஜித் குப்தா குழு, ஆப்ஷன் பி ஓரா குழு, ஆப்ஷன் சி தார்குந்த் குழு, ஆப்ஷன் டி டங்கா குழு. லெவன்த் ஒன், அசன்ஷன் இந்தியன் பார்லிமெண்ட் ஹேஸ் எ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ரீசன், லோக்சபா இஸ் த லோயர் ஹவுஸ் அண்ட் ராஜ்யசபா இஸ் தி அப்பர் ஹவுஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று, இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும். காரணம், கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும், ஆர் என்பது ஏ என்பதன் சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும், ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி, ஏ என்பது உண்மையாகும், ஆர் என்பது தவறாகும். ஆப்ஷன் டி, ஏ என்பது தவறாகும், ஆர் என்பது உண்மையாகும். டுவெல்த் ஒன், வென் வாஸ் த மெட்ராஸ் சென்னை முனிசிபல் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு. ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1870, ஆப்ஷன் பி 1882, ஆப்ஷன் சி 1687, ஆப்ஷன் டி 1992. எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1870, ஆப்ஷன் பி 1882, ஆப்ஷன் சி 1687, ஆப்ஷன் டி 1992. டுவெண்ட்டி ஒன், When was the Lord Ripon's resolution adopted? Option A 1992, Option B 1858, Option C 1882, Option D 1870. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? Option A 1892, Option B 1858, Option C 1882, Option D 1870. 41, The diarchy system was established for the first time under option A Government of India Act 1909, option B Government of India Act 1919, option C Government of India Act 1935, option D Government of India Act 1958. எதன் மூலம் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது? option A இந்திய அரசாங்க சட்டம் 1909, option B இந்திய அரசாங்க சட்டம் 1919, ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் 1935, ஆப்ஷன் டி இந்திய அரசாங்க சட்டம் 1958. 51, த நாகர்பலிகா பில் வாஸ் பாஸ்டு இன் த இயர் ஆப்ஷன் ஏ 1989, ஆப்ஷன் பி 1990, ஆப்ஷன் சி 1991, ஆப்ஷன் டி 1992. நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1989, ஆப்ஷன் பி 1990, ஆப்ஷன் சி 1991, ஆப்ஷன் டி 1992. 16th one, what is the percentage of reservation of seats in local bodies for women under 73rd and 74th constitutional amendment acts? Option A 45, option B 50, option C 33, option D proportionate to the percentage of population of women in the constituencies. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 45, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 33, ஆப்ஷன் டி தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. 71, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் த ஆர்கன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆப்ஷன் ஏ ரெக்கமெண்ட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் அபவுட் ஷேரிங் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் த லோக்கல் பாடிஸ், ஆப்ஷன் பி recommend to the state governor on the issue of elections, option C
recommend to the President of India on issues connected with financial emergencies. Option B, recommend to the Chief Minister about the law and financial situations in the state. மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள். ஆப்ஷன் ஏ, வரி வருவாய் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்ந்தல் தொடர்பான பரிந்துரை. ஆப்ஷன் பி, தேர்தல் குறித்த பிரச்சனையில் மாநில அரசுக்கு பரிந்துரைகள். ஆப்ஷன் சி, நிதி நெருக்கடி நிலை பிரகடனம் குறித்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்தல். ஆப்ஷன் டி, மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு நிதிநிலை குறித்து முதல்வருக்கு பரிந்துரைத்தல். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இஸ் ப்ரொவைடட் அண்டர் ஆப்ஷன் ஏ 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஆப்ஷன் பி 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஆப்ஷன் சி 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஆப்ஷன் டி 94th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். மாவட்ட திட்டக்குழு கீழ் வருவனவற்றால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 93rd அரசமைப்பு சட்ட திருத்தம், ஆப்ஷன் பி 73rd அரசமைப்பு சட்ட திருத்தம், ஆப்ஷன் சி 89th அரசமைப்பு சட்ட திருத்தம், ஆப்ஷன் டி 94th அரசமைப்பு சட்ட திருத்தம். 91 ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா இஸ் ஏ ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு ஆப்ஷன் ஏ டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, ஆப்ஷன் பி டு கெட் லோன் ஃப்ரம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஆப்ஷன் சி டு கன்ஸ்ட்ரக்ட் ஹவுசிங் யூனிட்ஸ், ஆப்ஷன் டி டு கெட் எம்ப்ளாய்மெண்ட் அப்ராட். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா என்பது ஆப்ஷன் ஏ வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தல் தொடர்பானது, ஆப்ஷன் பி பொதுத்துறை வங்கியில் கடன் பெறுதல், ஆப்ஷன் சி வீடு கட்டுதல், ஆப்ஷன் டி வெளிநாட்டில் வேலை பெறுதல். 21 த டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வாஸ் செட்டப் ஆன் 30 December 1957 அண்டர் ஆப்ஷன் ஏ அன் ஆக்ட் ஆஃப் டெல்லி அசம்பிளி, ஆப்ஷன் பி அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி and act of the parliament, option D the order of the lieutenant governor of Delhi. எவ்வாறு டெல்லி வளர்ச்சி அமைப்பு 1957 December 30 உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ டெல்லி சட்டமன்றத்தின் மூலம், ஆப்ஷன் பி இந்திய குடியரசுத் தலைவரின் நிர்வாக உத்தரவின் பேரில், ஆப்ஷன் சி பாராளுமன்ற சட்டத்தின் மூலம், ஆப்ஷன் டி டெல்லியின் துணைநிலை ஆளுநர் மூலம். 21 Which of the following election has no place for political parties? Option A Municipal Corporation Mayor election, Option B Municipal Council election, Option C Panchayat President and Panchayat Ward Member election, Option D District Councilor election. கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை? Option A மாநகராட்சி மேயர் தேர்தல், Option B நகராட்சி தேர்தல், ஆப்ஷன் சி பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல், ஆப்ஷன் டி மாவட்ட வார்டு உறுப்பினர் தேர்தல். 27 ஹூ இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா, ஆப்ஷன் ஏ லார்ட் மேயோ, ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ், ஆப்ஷன் சி வாரன் ஹேஸ்டிங்ஸ், ஆப்ஷன் டி லார்ட் ரிப்பன். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ மேயோ பிரபு, ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ், ஆப்ஷன் சி வாரன் ஹேஸ்டிங்ஸ், ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு. 23rd Who conducts local body elections in states? Option A State Election Commission, Option B Election Commission of India, Option C Chief Election Commissioner, Option D The State Government. 23rd தமிழாக்கம் மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது. Option A மாநில தேர்தல் ஆணையம், Option B இந்திய தேர்தல் ஆணையம், Option C தலைமை தேர்தல் அதிகாரி, Option D மாநில அரசாங்கம். 24th Which are the articles in the Constitution of India that deals with local government? Option A Article 40, Article 243-2, Article 243-O, Article 243-P-2, 243-ZZ. Option B Article 300 and Article 300-A, Option C Article 3-A and Article 43-A, Fourth option Article 31 and Article 117 Part 1. இந்தியா அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்து சட்ட விதிமுறைகள் யாவை? ஆப்ஷன் ஏ சரத்து 40 சரத்து 243 முதல் 243 ஓ வரை மற்றும் சரத்து 243 பி முதல் 243 இசட் ஜி வரை.
ஆப்ஷன் பி சரத் 300 சரத் 300A ஆப்ஷன் சி சரத் 3A மற்றும் சரத் 43A ஆப்ஷன் டி சரத் 32 மற்றும் சரத் 117 பார்ட் 1 21 அரேஞ்ச் த த்ரீ டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அஸ் பர் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் தென் இன்டர்மீடியட் பஞ்சாயத் ஆஃப்டர் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் ஆப்ஷன் பி பஞ்சாயத் யூனியன் அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அண்ட் தென் வில்லேஜ் பஞ்சாயத் ஆப்ஷன் சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அண்ட் ஆஃப்டர் தட் வில்லேஜ் பஞ்சாயத் தென் இன்டர்மீடியட் பஞ்சாயத் ஆப்ஷன் டி வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் தென் டவுன் பஞ்சாயத் தென் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அண்ட் தென் இன்டர்மீடியட் பஞ்சாயத் அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக சென்னையை கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து அதற்கு பிறகு மாவட்ட பஞ்சாயத்து ஆப்ஷன் பி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து ஆப்ஷன் சி மாவட்ட பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து ஆப்ஷன் டி கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து 26th அசன் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ராட் ரூரல் லோக்கல் பாடிஸ் ரீசன் டெமோக்ரஸி ரீச் தி கிராஸ் ரூட் லெவல் த்ரூ லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ ஆப்ஷன் சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் ஆப்ஷன் டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ கூற்று 73rd திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன காரணம் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது ஆனால் காரணம் சரியான விளக்கம் இல்லை ஆப்ஷன் சி கூற்று என்பது சரி ஆனால் காரணம் சரியானது ஆப்ஷன் டி கூற்று சரியில்லை ஆனால் காரணம் சரியானது 27th சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தியரி வாஸ் காயின்டு பை ஆப்ஷன் ஏ டெனிம் ஆப்ஷன் பி ரூஸ்வெல்ட் ஆப்ஷன் சி டார்வின் ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ் தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ டெனிம் ஆப்ஷன் பி ரூஸ்வெல்ட் ஆப்ஷன் சி டார்வின் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைவரும் 28th ஸ்லேவ் ட்ரேட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ உமன் டிராஃபிக்கிங் ஆப்ஷன் பி சைல்ட் டிராஃபிக்கிங் ஆப்ஷன் சி மென் டிராஃபிக்கிங் ஆப்ஷன் டி ஆல் அடிமை வாணிபம் என்பன ஆப்ஷன் ஏ பெண்கள் கடத்துதல் ஆப்ஷன் பி குழந்தைகள் கடத்துதல் ஆப்ஷன் சி மனிதர்கள் கடத்துதல் ஆப்ஷன் டி அனைத்தும் 29th அப்பார்ட்ஹைட் ரெஜிம் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ ஒன் ரேஸ் சப்ரஸிங் அதர் ஆப்ஷன் பி பிளாக்ஸ் சப்ரஸிங் ரைட்ஸ் ஆப்ஷன் சி டார்ச்சர் ஆப்ஷன் டி அஃப்ளியன்ட் சொசைட்டி இனவெறி ஆட்சி என்பது ஆப்ஷன் ஏ ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்குதல் ஆப்ஷன் பி கருப்பர் இனம் வெள்ளையர் இனத்தை அடக்குதல் ஆப்ஷன் சி சித்திரவதை ஆப்ஷன் டி உயர்குடி சமூகம் 31 நாராயணகுரு பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ் ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி கேரளா நாராயணகுரு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி கேரளா 31 வைக்கம் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்பியர் ஹெட்டட் பை ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி நேரு ஆப்ஷன் டி காந்தி வைக்கம் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி நேதாஜி ஆப்ஷன் சி நேரு ஆப்ஷன் டி காந்தியடிகள் 37 An Enquiry into Wealth of Nations was written by Option A. Keynes Option B. Adam Smith Option C. Rousseau Option D. Bodin தேசங்களின் வளம் பற்றிய ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் Option A. Keynes Option B. Adam Smith Option C. Rousseau Option D. Bodin 33rd It is not the ballots but the bullets explained by Option A. Kasparov Option B. Mao Option C. Netaji Option D. Bhagat Singh வாக்குச்சீட்டினால் அல்ல தோட்டாக்களால் என கூறியவர் ஆப்ஷன் ஏ காஸ்ட்ரோ ஆப்ஷன் பி மாவோ ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்ஷன் டி பகத்சிங் 34th ரிசர்வேஷன் பாலிசி இஸ் டு ஆப்ஷன் ஏ அப்ளிப்மெண்ட் ஆப்ஷன் பி அட்வான்ஸ்மெண்ட் ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் ஆப்ஷன் டி ஆல் இடஒதுக்கீடு கொள்கையின் மூலம் ஆப்ஷன் ஏ உயர்த்துதல் ஆப்ஷன் பி மேம்படுத்துதல் ஆப்ஷன் சி நீதி வழங்குதல் ஆப்ஷன் டி அனைத்தும்
31. Caste system is at high level in option A, Christianity, option B, Hinduism, option C, Buddhism, option D, Jainism. சாதி அமைப்பு மிகப்பெரிய அளவில் இருந்த மதம் ஆப்ஷன் ஏ கிறிஸ்துவ மதம் ஆப்ஷன் பி இந்து மதம் ஆப்ஷன் சி புத்த மதம் ஆப்ஷன் டி ஜைன மதம் 36th one அம்பேத்கர் அட் த எண்ட் பேஸ் கன்வெர்ட்டட் டு ஆப்ஷன் ஏ கிறிஸ்டியானிட்டி ஆப்ஷன் பி இந்துசம் ஆப்ஷன் சி புத்திசம் ஆப்ஷன் டி ஜெயின் அம்பேத்கர் எந்த மதத்திற்கு மாறினார் ஆப்ஷன் ஏ கிறிஸ்துவ மதம் ஆப்ஷன் பி இந்து மதம் ஆப்ஷன் சி புத்த மதம் ஆப்ஷன் டி ஜெயின மதம் 37th one just society means option A no discrimination option B casteless option C regional religion laws religionless option D all ஒரு நியாயமான சமூகத்தில் option A பாகுபாடு இருக்காது option B சாதிகள் இருக்காது option C மதங்கள் இருக்காது option D மேற்கூறிய அனைத்தும் 38th one mandal commission applicable option A SC option B ST option C OBC மண்டல ஆணையம் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பட்டியலினத்தவருக்காக ஆப்ஷன் பி பழங்குடியினருக்காக ஆப்ஷன் சி இதர பிற்பட்ட வகுப்பினருக்காக ஆப்ஷன் டி உட்பட்ட வகுப்பினருக்காக 39th one அசன் நான் பிராமின்ஸ் வேர் அப்பாயிண்டட் டு கவர்மெண்ட் சர்வீசஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா ரீசன் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிகிரி வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1921 ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ Both A and R are true and R is the correct explanation of A. Option B, both A and R are true but R is not the correct explanation of A. Option C, A is true but R is false. Option D, A is false but R is true. கூற்று பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேயர் காலத்தில் அரசு பதவிகளில் பணியமர்த்தப்பட்டனர் காரணம் 1921 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணமாகும் ஆப்ஷன் பி இரண்டுமே சரி ஆனால் காரணம் சரியான விளக்கம் இல்லை ஆப்ஷன் சி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி 41 இன் விச் இயர் த மெட்ராஸ் ஸ்டேட் வாஸ் ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு ஆப்ஷன் ஏ 1969 ஆப்ஷன் பி 1975 ஆப்ஷன் சி 1950 ஆப்ஷன் டி 1965 எந்த ஆண்டில் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ 1969 ஆப்ஷன் பி 1975 ஆப்ஷன் சி 1950 ஆப்ஷன் டி 1965 The Madras Native Association was established in the year ஆப்ஷன் ஏ 1947 ஆப்ஷன் பி 1849 ஆப்ஷன் சி 1852 ஆப்ஷன் டி 1860 சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1947 ஆப்ஷன் பி 1849 1849 ஆப்ஷன் சி 1852 ஆப்ஷன் டி 1860 47th one ஹூ இன்ட்ரோடியூஸ்ட் தி குலக்கல்வி ஸ்கீம் இன் தமிழ்நாடு ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி ராமசாமி ஆப்ஷன் சி காமராஜ் ஆப்ஷன் டி கருணாநிதி தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி ராமசாமி ஆப்ஷன் சி காமராஜ் ஆப்ஷன் டி கருணாநிதி 43rd one in which year University of Madras was established option A 1885 option B 1947 option C 1857 option D 1965 சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது option A 1885 option B 1947 option C 1857 option D 1865 44th one in terms of population தமிழ்நாடு இஸ் த டேஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஆப்ஷன் ஏ 5 ஆப்ஷன் பி 7 ஆப்ஷன் சி 3 ஆப்ஷன் டி 4 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் டேஸாவது பெரிய மாநிலமாக உள்ளது ஆப்ஷன் ஏ 5 ஆப்ஷன் பி 7 ஆப்ஷன் சி 3 ஆப்ஷன் டி 4 41 த ஃபர்ஸ்ட் பிரீமியர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஆப்ஷன் ஏ சுப்புராயலு ரெட்டியார் ஆப்ஷன் பி சர் தியாகராயர் ஆப்ஷன் சி பி டி ராஜன் ஆப்ஷன் டி குபிலி ராஜா நீதி கட்சியின் முதல் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ சுப்பராயலு ஆப்ஷன் பி தியாகராயர் ஆப்ஷன் சி பி டி ராஜன் ஆப்ஷன் டி குபிலி ராஜா 46th one த லீடர் ஹூ வாஸ் கால்டு வைக்கன் ஹீரோ ஆப்ஷன் ஏ கே காமராஜ் ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி வரதராஜு நாயுடு ஆப்ஷன் டி
பெரியார் ஈவேரால் வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ கு காமராஜ் ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி வரதராஜலு ஆப்ஷன் டி ஈவேரா பெரியார் 47th ஃபவுண்டர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் தமிழ்நாடு இஸ் ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி திருவிகா ஆப்ஷன் சி காமராஜ் ஆப்ஷன் டி பெரியார் ஈவேரா தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி திருவிகா ஆப்ஷன் சி காமராஜ் ஆப்ஷன் டி ஈவேரா பெரியார் 48th The Non-Brahmin Manifesto was issued by Option A. C. Nadesan Option B. P.T. Thyagarajar Option C. T.M. Nayar Option D. Raja Panagal Brahmanar Allado Kootarikkiyinai Veliyittavar Option A. C. Nadesanar Option B. P. Thyagarajar Option C. T.M. Nayar Option D. Panagal Raja 49th The South Indian Liberal Federation was later known as Option A. Justice Party ஆப்ஷன் பி திராவிட கழகம் ஆப்ஷன் சி தமிழ் கழகம் ஆப்ஷன் டி திராவிடியன் பார்ட்டி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ நீதி கட்சி ஆப்ஷன் பி திராவிட கழகம் ஆப்ஷன் சி தமிழ் கழகம் ஆப்ஷன் டி திராவிட கட்சி 51 அசன் கருணாநிதி என்டர்ட் தி தமிழ்நாடு அசம்பிளி பை வின்னிங் தி விடுதலை சீட் இன் தி 1957 எலெக்ஷன் ரீசன் கருணாநிதி பிகேம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ ஆப்ஷன் சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் ஆப்ஷன் டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ ஸோ நம்ம டே 73 நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்ட்லி லிங்க் கொடுத்தது ஆன்சர்ஸ் பேஜ் சரிங்களா அது மூலமா நம்ம அந்த விடைகள் இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்தரா இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கருத்துக்கள் வந்துட்டு லீவ் யுவர் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் இந்த கருத்துக்களை கருத்துக்களுக்கான கொடுக்கப்பட்டுள்ள இடத்துல நீங்கள் பதிவிடலாம் ஸோ ஃபர்தரான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ் அகாடமி சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ வெரி மச் வி வில் சீ இன் தி கமிங் கிளாஸஸ் தேங்க்யூ